ஹாய், குட் ஈவினிங் கைஸ். இன்னைக்கு நம்ம இன்னைக்கு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து என்ன செய்ய போகிறாங்கன்னா, பெப்பர் சிக்கன் செய்ய போகிறாங்க. இது வந்து 15 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். சிக்கனை வந்து மஞ்சள் பொடி போட்டு ஏற்கனவே நம்ம கழுவி வச்சுருக்கோம். இதுக்கு தேவையானது மிளகு பொடி, இது பட்டை கிராம்பு பொடி, பட்டையும் கிராம்பும் பொடி செஞ்சு வச்சுருக்கோம். இது உப்பு, இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அவ்வளோதான். இப்போ இதில் வந்து 3/4 கிலோ சிக்கன் இருக்குது. ஆனால் நம்ம வந்து கடாயில் எண்ணெய் எதுவுமே தேவை கிடையாது. 3/4 கிலோ சிக்கனுக்கு நான் 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். முதல் எடுத்தோடனே கடாயில் வந்து இப்போது 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம். 3/4 கிலோ சிக்கனுக்கு 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து சிக்கனை போட போகிறோம். சிக்கனை போட்டாச்சு. இப்போ வந்து அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கோம். சிக்கன் போட்டு தண்ணி ஊற்றி இப்போ சிக்கனை போட்டாச்சு. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போடுறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சிக்கனுக்கு தேவையான உப்பு, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சு முடிச்சுற மாதிரி இருக்கும் இந்த சிக்கன். ஹாய் கைஸ், இப்போ வந்து சிக்கன் வெந்துருச்சு. இப்போ வந்து சிக்கனை தனியாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றுறோம், நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. தேவையான அளவு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ நல்லெண்ணெய் போட்ட உடனே பட்டை கிராம்பு பொடி வந்து அடைச்சி வச்சுருக்கிறது நமக்கு தேவையான அளவு போடுறோம். அப்புறம் பெப்பர் வந்து 1 ஸ்பூன் போடுறோம். இப்போ நல்லா பெரிய இதில் போட்டுட்டு நல்லா கிண்டுறோம், நல்லா இது பண்ணுறோம், மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து வேக வச்சுருக்க சிக்கனை வந்து அதில் போடணும். இது வந்து கொஞ்சம் சுக்கவாக இருக்கும். ஏற்கனவே நம்ம சிக்கனை வந்து வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ மிளகுத்தூளும் பட்டை கிராம்பு பொடி அப்புறமேட்டு தேவையான நல்லெண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு பொடி போட்டு மிளகு போட்டு கலக்கிட்டு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடுறோம். இப்போ சிக்கன் வந்து நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு. இப்போ வந்து நான் மிளகு பொடி வந்து இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கேன், ஏன்னா பத்தலை அப்படின்றனால நான் மிளகு பொடி வந்து இப்போ திரும்பவும் கொஞ்சோன்னு போட்டிருக்கேன். இப்போ வந்து சிக்கன் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. வேணும்னா கொஞ்சோண்டு தண்ணியை கூட நீங்கள் தெளித்து விட்டுக்கலாம். நல்லா தண்ணியை தெளித்து விட்டுக்கலாம். இப்போ வந்து சிக்கன் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இது ரசத்தோட சாப்பிட சூப்பராக இருக்கும். இப்போ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.